வணக்கம் தாய்நாடு. பகுதியானது நேர் அனுசரணை முறை மூலம் படமாக்கப்பட போகின்றது. சுவிசிலே வசிக்கின்ற கஜதீபன் இன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருந்தார். நாங்கள் தற்பொழுது தெல்லிப்பளை வர்த்தரவிழான் என்ற கிராமத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலங்களில் அவர் வசித்திருந்த காலங்களில் இந்த கிராமம் அவருக்கு எவ்வாறு காட்சியளித்திருந்தது. ஆனால் யுத்தத்துக்கு பிறகு இந்த கிராமமே முற்றுமுழுதாக மாறிவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த கிராமத்தை பற்றியும் அதைவிட ஒரு முக்கியமான ஆலயம் கூட காணப்படுகின்றது, மருதடி பிள்ளையார் ஆலயம். இந்த ஆலயத்திற்கும் இந்த கஜதீபனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஒன்று காணப்படுகின்றது. இடத்திற்கு படம் பிடிக்க சொன்னதுக்கே வேறு சில காரணங்களும் காணப்படுகின்றன. அதை பற்றி குறிப்பிடுங்கள் விசாரணை. நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த இடம் விடுவிக்கப்பட்ட உடன் இந்த ஆலயம் வந்து சிதைந்த நிலையிலே காணப்பட்டுகிறது. இந்த விடுவிக்கப்பட்ட உடன் வந்து எங்களுடைய யாழ்ப்பாண ஐபிசி கலையகத்தில் வழங்கப்பட்ட வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே அவர் பார்த்திருந்தார். அந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் தான் அவருக்கு மிகவும் கவலையாகிவிட்டதாம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஆலயம் இப்படியான ஒரு நிலையிலே காணப்பட்டிருக்கிறது சொல்லி கவலையடைந்தார். அதன் பின்னர் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற சில இந்த ஆலயத்தை அண்டிய பகுதிகளில் வாழுகின்ற மக்களுடைய உதவியினாலே இந்த ஆலயம் வந்து புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். அதை அறிந்த பின்னர் இப்போது எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார், இந்த ஆலயம் புனருத்தாரணம் செய்த பின்னர் எப்படி காட்சியளிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் குறிப்பிட்டிருந்தார். அதைவிட இந்த பகுதியிலே அவருக்கு வந்து மிக சில விடயங்கள் கூட இடம்பெற்றிருக்கிறார். இந்த ஆலயத்தில் கூட அவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றியதான பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய சுவிசிலே வசிக்கின்ற கஜதீபன் குறிப்பிட்டிருந்தார், தனக்கும் இந்த மருதடி பிள்ளையார் ஆலயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றன சொல்லி. அந்த தொடர்பு என்னன்னு சொன்னால், அவருடைய திருமணம் வந்து அந்த காலத்தில் இந்த ஆலயத்திலே தான் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த காலத்திலே வந்து மணப்பெண்ணை வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்து மடைப்பள்ளிக்குள் இருத்தி விடுவார்கள். தாலி கட்டுகின்ற நேரத்தில் மணப்பெண் வந்து மணவரைக்குள் உட்கார்ந்து வருவார். மடைப்பள்ளி என்று சொன்னால் வந்து ஆலயத்தினுடைய சமையல் அறை என்று கருதப்படும். அந்த வகையில் வந்து அந்த காலத்தில் மணப்பெண்ணை மடைப்பள்ளிக்குள் இருந்து தான் அழைத்து வருவார்கள். ஆனால் தற்போதைய காலத்தில் வந்து மணப்பெண்ணை வந்து அலங்கார நிலையத்தில் இருந்து தான் அழைத்துக் கொண்டு வருவார்கள் மணவரைக்கு. ஆலய
ஆலயத்தை வந்து மருதடி பிள்ளையார் ஆலயம் என்று அழைத்தாலும் கூட இங்கே ஆங்காங்கே வந்து அரசமரங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே கஜதீபன் குறிப்பிட்டிருந்தார் என்னவென்று சொன்னால், இங்கே ஒரு பெரிய அரசமரம் காணப்படுகிறது. அந்த அரசமரத்துக்கு கீழே தான் தாங்கள் இங்கிருந்த காலத்திலே வந்து பொங்கல் செய்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் வந்தவுடன் இங்கு பல அரசமரங்களை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னதன் அடிப்படையில் பார்த்தால் இங்கே எனக்கு பின்னால் தெரிகின்ற இந்த அரசமரத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், அவர் பொங்கல் செய்த இடத்திலே தான் இப்போதும் மக்கள் இங்கே பொங்கல் செய்திருக்கிறார்கள். இங்கே பொங்கல் செய்ததற்கு ஆதாரமாக அடுப்புகள் கூட காணப்படுகின்றன. நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய சுவிஸில் வசிக்கின்ற கஜதீபன் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியதற்கு இன்னொரு காரணத்தை கூட கூற முடியும். என்னவென்று சொன்னால், இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 26 வருடங்கள் இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த காலத்திலே இந்த ஆலயம் சிதைக்கப்பட்டிருந்தது. கடந்த வருடம் எங்களுடைய வணக்கம் தாய்நாட்டு குழுவினர் இங்கே படமாக்க வந்த வேளை இந்த ஆலயம் வந்து சிதைக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டிருந்தது. கடந்த வருடம் படமாக்க வந்த பொழுது இங்கே இருக்கின்ற மணி கோபுரம் வந்து இடிந்த நிலையிலே காணப்பட்டது. உட்பகுதியிலே வந்து பெரிய கரையான் புற்று ஒன்று காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது பாருங்கள் எப்படி இந்த மணி கோபுரம் காட்சியளிக்கிறதுன்னு சொல்லி இதை பார்த்தவுடனே உங்களுக்கு விளங்கியிருக்கும் கஜதீபன் என்ன காரணத்துக்காக இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார் என்று. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதியை சார்ந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற மக்களுடைய உதவியினாலே வந்து இந்த ஆலயம் புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்கிறது. புனருத்தாரணம் செய்யப்பட்ட பின்னர் இப்போது இந்த ஆலயம் எப்படி காட்சியளிக்கிறது என்பதுதான் அவர் இந்த படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய காரணங்களில் ஒன்று. இப்போது பார்த்தால் தெரியும், எனக்கு பின்னாலே பாருங்கள், இந்த ஆலயத்தினுடைய பிரதான பகுதியும் மணி கோபுரமும் தான் இங்கே புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற பரிவார ஆலயங்களை பார்த்தால் தெரிகிறது, இன்னும் புனருத்தாரணம் செய்யப்படவில்லை. அதைவிட கோபுரங்களிலே மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. இன்னும் இந்த பரிவார ஆலயங்களுடைய உட்பகுதிகளிலே பாருங்கள், இங்கே இருக்கின்ற கடவுளர்களுடைய சிலையை கூட காணவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய சுவிஸிலே வசிக்கின்ற கஜதீபன் குறிப்பிட்டிருந்தார், மருதடி பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் வந்து ஒரு வெள்ள வாய்க்கால் காணப்படுகின்றது. தான் அந்த நாட்களில் வெள்ள வாய்க்காலின் ஊடாக கட்டுவன் வரை சென்றிருக்கின்றார் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டது கிணங்க நாங்கள் இந்த இடங்களுக்கு வருகை தந்து பார்த்திருந்த பொழுது அந்த வெள்ள வாய்க்கால் காணப்பட்டேன்னு சொல்லி இருந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமுமே அந்த இடத்தில் இருந்திருக்கவில்லை. இந்த இடத்தில் நின்று கொண்டு இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு குடிமகனிடம் விசாரித்தோம், அந்த வெள்ள வாய்க்கால் எங்கே காணப்படுகின்றான்னு சொல்லி அவரிடம் வினவிய போது அவர் குறிப்பிட்டார், நீங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் தான் அந்த வெள்ள வாய்க்கால் என்று சொல்லி, அந்த வகையில் தற்பொழுது சாதாரணமான பாதையாக காணப்படுகின்ற இந்த இடம் மாறி காலங்களில் வந்து முற்று முழுதாக நீரினால் நிரம்பி விடுகின்றது. அப்பொழுது ஒரு வெள்ள வாய்க்கால் போலவே இந்த இடங்கள் எல்லாம் காட்சியளிக்கும். கஜதீபன் இந்த இடங்களில் வசித்திருந்த காலங்களில் இந்த வாய்க்காலின் ஊடாக கட்டுவன் வரை சென்றிருக்கின்றாராம். ஆனால் தற்பொழுது நாங்கள் செல்ல முடியாதே என சொன்னால், அருகில வந்து கட்டுவன் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு உட்பட்டு காணப்படுகின்றது. இன்னும் சற்று இந்த தொலைவில் தான் அந்த இடங்கள் கூட காணப்படுகின்றது. Yeah.
மருதடி விநாயகர் ஆலயத்திற்கு அருகாமையிலே வந்து ஒரு சிறிய குளம் காணப்பட்டிருந்தான்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் கஜதீவன். அவர் குறிப்பிட்ட குளம் தான் வந்து இது. பிற்கால பகுதியில் வந்து இந்த குளத்தை கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்தியிருக்கின்றார்கள். அண்மைய காலங்களில் பெய்த அடைமழையின் காரணமாக இந்த குளத்தினுடைய நீர் வந்து மேவி பாய்ந்ததாக இந்த ஊர் மக்கள் குறிப்பிட்டிருந்தார். கிராமத்தை போல உங்களுடைய சொந்த கிராமங்கள், ஆலயங்கள், ஆலயத்திலே நடைபெறுகின்ற திருவிழாக்கள் என்பன நேயர் அனுசரணை முறை நிகழ்ச்சியிலே படமாக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்ய வேண்டுமாயின் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தை அல்லது லண்டனில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும். இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறான்மீர்களே. இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவி மற்றும் மதுஷன் மற்றும் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற சிறிய ஒளிபரப்பாளர்கள் ஹர்னி, நிலா மற்றும் விஷாணி மற்றும் ஷர்மி. வணக்கம் நேர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்து தொடர போவது உங்கள் வணக்கம் தாய்நாடு எங்களுடன் என்று இணைந்திருங்க. வணக்கம் தாய்நாடு. ஒவ்வொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலும் நீங்கள் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுபட்ட சில இடங்கள், அதைவிட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்கள், அந்த மக்களினுடைய ஒவ்வொரு உணர்வுகளை பற்றியும் பல நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களை அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். எங்கே என்று சொன்னால் இது கிளிநொச்சி மாவட்டம் ஏழாம் ஒழுங்கை பெரிய பரந்தன் என்று சொல்லி இந்த இடங்கள் எல்லாம் அழைக்கப்படுகின்றது. 12 ஏக்கர் காணி பரப்பளவிலே ஒரு அழகான கிராமம் கூட இந்த இடத்திலே அமைய பெற்றிருக்கின்றது. ஏற்பட்ட யுத்தம் காரணமாக வந்து பெருமளவான மக்கள் இடம்பெயர்ந்து இந்த இடங்களிலே வசித்திருக்கின்றார்கள். இந்தியன் வீட்டு திட்டம் மூலமாக இந்த மக்கள் இந்த இடங்களிலே குடியேறி இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த இடத்தை பற்றியதான பல விடயங்களையும் அதைவிட இந்த மக்களோடும் சிறிது உரையாடி பார்ப்போம். வாருங்களை தொடர்ந்து. இணக்கருகிலே நின்று கொண்டிருக்கின்றார் இந்த கிளிநொச்சி பெரிய பிறந்த இடத்தைச் சேர்ந்தவர். இவரிடம் தற்போது நாங்கள் உரையாடி பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்கள் இடம்பெயர்ந்து எந்தெந்த முகாம்களில் தங்கியிருந்தீர்கள்? அப்பொழுது எவ்வளோ நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்திருப்பீர்கள் தானே? பல முகாம்களிலே தங்கியிருந்து இப்பொழுது நீங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். எத்தனையாம் ஆண்டு கால போதில் நீங்கள் இங்கே வருகை தந்தீர்கள்? நான் இங்கே வரும்போது 2010 தன்குடி மீள்குடிப்பு செஞ்சேன். ஆரம்பத்தில் நீங்கள் வரும்பொழுது இந்த இடங்கள் எல்லாம் பற்றையும் காடுமளாக உங்களுக்கு காட்சி அளித்திருந்திருக்கும். எவ்வாறு நீங்கள் இந்த இடங்களை சீர் செய்து இது ஒரு தனியாருடைய காணி என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் உங்களுக்கு காணிகளை விற்று எல்லாம் அளந்து தந்தான் இந்த இடத்துல வீடுகளை கட்டியிருக்கிறீர்கள். இதை பற்றி குறிப்பிடுங்கள். என்ன சொன்னால் நாங்கள் காணி இல்லாமல் அது பூரா வந்து கஷ்டப்பட்டிருந்து கஷ்டப்பட்ட வேலை செஞ்சு போட்டு கூலி வேலையெல்லாம் செய்து போயிட்டுதான் தனியார் காணினால் நான் இதில் போய் காசு கொடுத்து நாங்கள் வேணும். ஒரு 1 ஏக்கர் 50,000 70,000 இந்த 1/2 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணும் நாங்கள்.
அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு கஷ்டப்பாட்டு இப்போ ஒரு நிலைமைக்கு இந்தியன் இப்போ ஒரு இந்தியன் வீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி போட அது சில பேருக்கு கிடைக்கிது சில பேருக்கு கிடைக்கல. திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் பார்க்கும் பொழுதே தெரிகின்றது எல்லாம் ஒரே மாதிரியான அளவான வீடுகளாக காட்சி அளிக்கின்றது. ஏன் சில பேர் கொடுத்திருக்கிறார்கள் சில பேர் கொடுக்கவில்லை? சில பேருக்கு என்னன்னு சொன்னால் அது அவங்களோட அந்த பாயிண்ட்ஸ் போடியை தான் கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் காணாதுன்னு சொல்லி போட்டு போயிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே பாதிக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு சொல்லி பாயிண்ட்ஸ் பார்க்குறேன்னு சொன்னால் என்ன அடிப்படையில் அந்த புள்ளிகளை வழங்கினார்கள்? என்ன சொன்னால் வீட்டில் குடும்பங்கள் எத்தனை பேர்னு சொல்லி போட்டு அங்கத்தர் எத்தனை பேர் பார்த்து கொடுத்தாங்க. ஆனால் யுத்தம் நடக்க போகல அங்கத்தோரை பார்த்து யுத்தம் நடக்கவும் இல்லை. பொதுவாக வந்து மீள் குடியேறிய குடியிருப்பு என்று சொன்னாலோ அல்லது அத்துமீறிய குடியிருப்பு என்று சொன்னாலோ அந்த இடங்களில் வந்து பல பிரச்சனைகள் ஆரம்பத்திலே காணப்பட்டிருக்கும். அந்த வகையில் தற்பொழுதும் வந்து இந்த இடத்திலே வந்து வீதி பிரச்சனை காணப்படுகின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீதி வந்து சீரற்ற நிலையில் காணப்படுகின்றது. மழை காலங்களில் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வெள்ளக்காடாக மாறிவிடுகின்றது. பள்ளி செல்லும் மாணவர்கள் பெரும் சிரமத்தின் மத்தியிலே தங்களுடைய கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட வந்து இந்த இடத்திலே பொது நிறுவனங்களோ எந்த ஒரு வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எந்த ஒரு நிறுவனங்களுமோ இல்லை. உதாரணமாக பாடசாலை இல்லாத காரணமாக இந்த பகுதி மாணவர்கள் வந்து நெடிய தூரம் நடந்துதான் அதுவும் வந்து கிளிநொச்சி பகுதியிலே இருக்கின்ற பாடசாலையில் தான் தங்களுடைய கல்வியை தொடர்கிறார்கள். இவ்வாறு வந்து ஆரம்பத்திலே இங்கே பல பிரச்சனைகள் காணப்பட்டது காரணமாக இந்த வீதி பற்றாக்குறை விளங்கு. அதைவிட வந்து உங்களுக்கு தனியார் தான் இந்த காணியை கூட உங்களுக்கு வழங்கி வீடுகளை நீங்கள் கட்டியிருக்கின்றீர்கள். உதாரணமாக வந்து வீட்டினுடைய வீட்டு உரிமை பத்திரம் தராவிட்டால் உங்களுடைய நிலைமையே வேறு. அந்த வீட்டு உரிமை பத்திரம் உங்களுக்கு கிடைத்ததா? ஓ, நாங்கள் என்னன்னு சொன்னால் அது ஒரு டெம்பரின்னு சொல்லி போட்டு தந்திருக்கிறாங்க. சரியா, அது சரியா இன்னும் காணி உறுதினு சொல்லி எங்களுக்கு இன்னும் கையில் கிடைக்கல. என்ன சொன்னால் ஒரு டெம்பரின்னு சொல்லி போட்டு தந்திருக்கேன். அப்போ காணி அமைச்சருடாக தான் எங்களுக்கு காணி வழங்கப்பட வேணும். ஆனால் எங்களுக்கு இன்னும் வழங்கப்படலை.
பார்த்தால் தெரியும், இந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களுடைய வீட்டினுடைய பாதுகாப்பிற்காக முட்கம்பிகளை பயன்படுத்தி ஒரு சுற்றி வர பாதுகாப்பு மதில் என்றே சொல்லலாம் வேலிகளை அடைத்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டினுடைய பாதுகாப்பிற்காக இவர்கள் இந்த முட்கம்பிகளை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இவர்களுடைய மனங்களிலே காணப்படுகின்ற பல்வேறு துன்பதியுரங்களை யார்தான் துறைக்கப் போகிறார்களோ தெரியவில்லை. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் தர்ஷன் மற்றும் மதுசனுடன் ஷர்மி.